இப்போ நீங்கள் பார்க்க இருப்பது வந்து ட்ரெயின் டி ஷாலி ஒர்க்ஸ். இந்த இடத்துக்கு போகிறதுக்கு சரியாக 8 hours and 40 minutes எடுக்கும். ஸ்காபரோலேருந்து ஷாலி ஒர்க்ஸ், இது கியூபெக் சிட்டியில் இருக்குது. அந்த ட்ரெயின் வந்து காலையில் வெளிக்கிட போகுது. ட்ரெயின் ஷாலி ஒர்க்ஸ் அவருக்கு நான் குட் மார்னிங் சொல்கிறேன். அவரும் குட் மார்னிங் சொல்லிட்டு அப்படியே ட்ரெயின் தான் வெளிக்கிடுது. மணி அடிக்க தொடங்கிட்டுது. மணி அடிக்க தொடங்கினான்றபடியாக இனி பார்க்கலாம். நீங்கள் ட்ரெயின் வெளிக்கிட்டுது. இப்போ வந்து நீங்கள் இந்த ட்ரெயின் வெளிக்கிட்டு போகிற காட்சியை காண்றீங்க. இது வந்து இப்போ இந்த ட்ரெயின் போய் முடியுது. இப்போ இங்கே பார்த்தா நல்ல காத்தடிக்குது. சரியான அருகி இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் வந்து டெஸ்ட்லா வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு இடம் இருக்குது. நாங்கள் அதனால தான் இந்த இடத்துக்கு போகணும். இந்த இடத்துல டெஸ்ட்லா சார்ஜ் பண்ணுறதுக்கு காண வடிவாக சார்ஜ் பண்ணிட்டு போகலாம். 30 minutes உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் கிடைக்கும். நீங்கள் அதை வச்சுக்கொண்டு அடுத்த ஒரு 700-800 kilometers நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இப்போ வந்து ரெண்டாவது ரெயினும் வெளிக்கிட்டது. இதுதான் அந்த பில்டிங். இந்த பில்டிங் வந்து ட்ரெயின் பில்டிங். இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால், உள்ளுக்கு போனீங்கன்னு சொன்னால் உடுப்பெல்லாம் விற்கிறாங்க. அவங்க இந்த ட்ரெயின் சம்மந்தமான உடுப்புகள் விற்கிறாங்க. அது கேப்ஸுகள், ஷர்ட், பேண்ட் ஷர்ட் சொல்லி கொஞ்சம் இதில் விற்கிறாங்க. அதோட அதுக்குரிய இன்ஃபர்மேஷனையும் வழங்குறாங்க. இதை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கோழி வளர்க்குறாங்க. இந்த கோழி வளர்க்குறத பார்த்தீங்கன்னு சொன்னால் வழிவாக வித்தியாசமாக வச்சுக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு கோழி தான் வளர்க்குறாங்க. லைக் ரெட் லெக்கோன்ஸ் கோழியெல்லாம் வளர்க்குறாங்க. அதோட ஃபார்மிங்னு தான் சொல்லலாம். இது மோஸ்ட்லி ஃபார்மிங்னு சொல்லலாம். வேறு வேறு இடங்கள்லாம் வச்சுக்கிறாங்க. வித்தியாசமான லாமா போன்ற மிருகங்களை வச்சுக்கிறாங்க. இந்த கூட்டில் இந்த வாரத கோழி வந்து ரெட் லெக்கன் கோழி. இதை வளர்க்குறாங்க. இது கூட கிளையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோழிகள் நிற்கிது. இந்த கோழிகள் வந்து முட்டைக்கு தேவையான கோழி. நல்ல இறைச்சியும் பெறும். இது பார்த்தா உங்களுக்கு புரியும்னு உள்ளங்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், செம்மறியாடு வளர்க்குறாங்க நிறைய. இது வித்தியாசமான செம்மறியாக இருக்குது. பார்க்க தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்மறியாடு கத்துக்குது. செம்மறியாடு கத்துறது ரொம்ப விளங்கும். செம்மறியாடு தான் உண்டு. இதில் வந்து தீவனப்பட்டி வச்சுக்கிறாங்க. இதில் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்குது எல்லா ஆடுகளும். மேலே தான் கொட்டி விட்றாங்க சாப்பாடு. அதுலேருந்து உங்களுக்கு சாப்பிடுது இந்த செம்மறியாடுகள். படுத்திருக்கு எரும மாடு. உண்மையிலேயே எரும மாடு தான். என்னன்னு சொன்னால், அது பயங்கரமாக அது உணர்ச்சியும் இல்லாத மாதிரி சிலது நிற்கிது. சிலது வந்து உணர்ச்சியோட நிற்கிது. என்ன காரணம்னு சொன்னால், அதில் வந்து இலையான் மொக்கிது. இந்த இலையான் மொக்கிறதையும் பார்த்து கொள்ளாமல் நின்று கொண்டிருக்குது. அதுதான் என்னென்று விளங்கல எப்படி அது சமாளிக்குதுண்டு. நிச்சயம் அவங்க அதுக்குரிய ஒரு மருந்தை கொடுக்கணும். இல்லாமல் இலையான்கள் வந்து சேட்டாக பண்ணாமல் இருக்கிறதுக்குரிய ஒரு மருந்தை கொடுக்கணும். அவங்கள அதை செய்யலை. கஷ்டமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்தது வந்து இதுதான் அந்த எச்சங்கள். மாட்டு எச்சம் அல்லது மாட்டு சாணாமன்னு சொல்லுவோம். கொச்சு கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறாங்க இதை பசலை ஆக்கிறதுக்கு. சின்ன ஒரு பாத்திரத்தில் அந்த மரத்தோடு சேர்த்து பூட்டி வச்சுட்டு இருக்குது. அதில் தண்ணி வந்து குடிச்சிட்டு போயிருக்குங்க. அந்த பைப் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நேரடியாக அந்த தண்ணி முடிய முடிய அங்கே வேறு இடத்துலேருந்து இந்த பைப்பு திறந்து விட்டால் இங்கே கணக்காக தண்ணி வரும். அது இந்த அளவு
முட்டை அவங்களுக்கு தெரியுது இவ்வளவுதான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாணகம் சேர்த்து சேர்த்து அதில் வர்ற மிச்ச எச்சங்கள் எல்லாத்தையும் சேர்த்து சாணகமாக அங்கே குவிச்சு வச்சுக்கிறாங்க. இது பசலைக்காகன்றது உங்களுக்கு வழங்க பண்ணிக்கிறேன். இது வந்து வைக்கோல் மாதிரியான ஒரு சாப்பாடு என்று தான் நான் இம்புறேன். என்னென்னு சொன்னால் இவ்வளோ தூரத்துக்கு அதில் கிளி கிளி போட்டுட்டு போய் போனதை கண்டன். ஒரு ஆக்கள் போட்டுட்டு கிளி போட்டு போட்டுருந்தேன் கண்டன். ஆனால் எனக்கு அது எடுக்கக்கூடிய சான்ஸ் கிடைக்கல. ஆனால் இது வந்து மாட்டுக்கு ஒரு தீவனம். இப்போ பாருங்க, இதில் ஒரு ரெண்டு லாமா நினைக்கிது, லாமான்னு தான் போட்டுக்கிறாங்க. இதே இனத்தில் வேறு வேறு இனங்கள் இருக்குது. சொல்லப்போனால் அல்பாக்கா, வெக்கோனா, டைலோபோட்டன்னு சொல்கிறது, இப்படி ஒரு மூன்று நாலு விதத்தில் இருக்குது இந்த லாமா. ஆனால் இதில் நிற்கிறது லாமான்னு தான் நல்லா போட்டிருக்குது. அது இந்த சத்தத்தை பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. இதில் பாருங்கள், மாடு வந்து சாப்பிட கொண்டு நிற்கிது. அதே மாதிரியான இன்னும் ஒரு பகுதியில் நின்று சாப்பிடுது. முதல் சொன்ன மாதிரி இன்னொரு இடத்துல இருந்து இந்த மாடு சாப்பிட்டு கொண்டிருக்கு. இப்படி வைக்கோல் சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிடுது. ஆனால் இது வைக்கோல் அல்ல, இது வேறே ஒரு உணவு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது இனம் போய்கொண்டிருக்குது. இங்கே வந்து நல்ல பூக்கண்டுகளை வச்சுக்கிறாங்க, பார்க்க அழகாக இருக்குது. அதோட வேறு வேறு பூக்கண்டுகளும் வச்சுக்கிறாங்க, நீங்கள் பார்க்கலாம். எல்லாத்தோடையும் வச்சுக்கிறாங்க. அதோட வளர்ந்து நிற்குது, பார்க்க அழகாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல போய் நிற்க ஒரு வித்தியாசமான இடத்துல நிற்கிற மாதிரி தான் இருக்குது. என்னென்னு சொன்னால் அந்த ஃப்ரெஞ்சு பேசுகிறதாலையா அல்லது என்ன காரணம்னு தெரியலை. ஆனால் இது ஒரு வேறு இடத்துல நிற்கிற ஒரு ஃபீலிங் தெரியுது. அதே நேரத்தில் நல்ல மலை உச்சிகள் மாதிரியான காட்சிகளை காணக்கூடியா இருக்குது. அது ஒரு வடிவாக இருக்குது பார்க்க. இன்னும் சொல்ல போனால் இதில் வந்து சில இடத்துல வெடிங் காட்சிகளை எடுக்கக்கூடிய மாதிரியான இடங்களும் இதில் இருக்குதுன்னு நான் பார்த்துக்கொண்டேன். இந்த இடம் ஒரு நல்ல ஒரு இடம்னு சொல்லலாம். உள் அமைப்பும் வெளி அமைப்பும் போட்டுக்கிறாங்க. இதில் வெளி அமைப்பு தான் முதலாவது வருது. இப்போ பாருங்கள், அதாவது மிருகங்களை அங்கே வச்சுக்கணும், ஒரு தோட்ட பகுதியில் மற்ற டிராக்டர் பின்னால் ஒரு காட்சி, அப்படியான மயோன் இருக்குது. அது வழியாக பார்க்கக்கூடியா இருக்குது. மற்ற இதோட சேர்ந்து ஒரு மப்பையும் காணலாம். பாருங்கள், அந்த எப்படி வானுகள் அமைச்சிக்கிறாங்க, எப்படி ட்ரெயின் ஸ்டேஷன் அமைஞ்சிருக்குது என்ற ஒரு பில்டிங் பாக்ஸில் உருவாக்கின மாதிரி செய்து வச்சுக்கிறாங்க. உள்ளுக்கு போனால் இந்த இதை பார்க்கலாம். இது வந்து வெளிப்புறத்தில் இருக்குது. இது வந்து மரத்தில் செய்து கிறிஸ்மஸுக்கு டெக்கரேட் பண்ணக்கூடிய மாதிரியான பேட்டர்னில் இதை விட்டுக்கிறாங்க. ஆனால் அழகாக இருக்குது பார்க்க, சிம்பிள் ஆச்சு இருக்கிறாங்க. உள்ளுக்கு டோல்ஸ், அதாவது ட்ரெயின் கேப்ஸ், நைஃப், இப்படியானதில் அங்கே செல் பண்ணுறதுக்காண்டி வச்சுக்கிறாங்க. அங்கே நிற்கும்போது எங்களை டைம் வந்து 3:10 ஈவினிங் டைம், 3:10 ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோம்.
இதோடு அடுத்த காட்சியில் சந்திப்போம். இதுதான் ட்ரெயின் டி சார்லி வாக்ஸ். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் மேலும் ஆதரவு தந்தால் புதிய புதிய வீடியோவில் உங்களுக்கு தந்து கொண்டிருப்பேன். தேங்க்யூ.